அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடு எனக்கு என்ன பின்னால் இருக்கிற இந்த வீடு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடம். ஈசா நபி அவர்களின் தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இந்த வீடு. இந்த வீடு இருக்கின்றது துருக்கி நாட்டில். அதற்காக இந்த இடத்திற்கு வந்தது உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த இடத்தை பார்ப்பதற்கு உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுதான், இந்த வீடு தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததாக இந்த நாட்டின் சரித்திரம் கூறுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, துருக்கி நாடு ஒரு முஸ்லீம் நாடாகத்தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடம் இருக்கின்றது குசதசி என்னும் இடத்தில்தான் இந்த வீடு இருக்கின்றது. எங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடம். அதே போல் இங்கு தான் அவர்கள் இருந்ததாகவும் சரித்திரம் கூறுகின்றது. அதே போல் இந்த இடத்தை ஃபாதர்கள், அதாவது பிரீஸ்டர் அவர்களால் தான் இந்த இடம் பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. உண்மையிலே இந்த இடத்திற்கு வந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த இடத்தில் உள்ளே போகலாம், ஆனால் படம் பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு தண்ணீர் கிணறு. இந்த கிணற்றில் மழை பெய்ததும் இந்த கிணறு தண்ணீரால் நிறைகின்றது. இந்த தண்ணீரை அவர்கள் பாவித்ததாக இங்கே சரித்திரம் கூறுகின்றது. அதே போலத்தான் இங்கு நாளுக்கு நாள் கிறிஸ்துவ மக்கள் அதுவும் இல்லாமல் உலக மக்கள் பிரயாணிகள் வந்து நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கில் மக்கள் வருகின்றார்கள் இந்த வீட்டை பார்த்துவிட்டு செல்வதற்காக. எல்லோரும் அமைதியாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கின்றார்கள். கிறிஸ்துவ மக்கள் இந்த வீட்டை உண்மையிலே ஒரு முஸ்லீம் நாடு, அதாவது துருக்கி வந்து ஒரு முஸ்லீம் நாடாக இருக்கின்றது. ஆனால் அந்த நாட்டில் இந்த வீட்டை ஒரு கிறிஸ்துவ ஒரு பள்ளியாகத்தான் கருதி கொண்டு எல்லோரும் வணங்கிவிட்டும் செல்லுகின்றார்கள். இணைய வழிகளில் இமயமாய் நிமிர்ந்து நிற்கும் உங்கள் ஆர்டிவி தமிழ்.